வணக்கம் நண்பா, வெல்கம் டு ஸ்பார்கஸ்ட். என்னங்க நம்ம வீடியோ எழுதி பார்க்க போறோம் பார்த்தீங்கன்னா, கல்லூரி மாணவர்கள் ஒரு முக்கியமான தகவல். இந்த செமஸ்டர் எக்ஸாம் வந்து பார்த்தீங்கன்னா ஆன்லைன் மூலமாக தான் நடக்க போதுன்னு சொல்லியிருக்காங்க. ஓப்பன் புக் எக்ஸாம்னு சொல்லிட்டாங்க. இப்போ வந்து என்னென்ன ரூல்ஸ்லாம் ஃபாலோ பண்ணணுன்ற ஒரு முக்கியமான விஷயத்தை பாருங்கள். ஏன்னா நிறைய பிரச்சனைகள் வந்து லாஸ்ட் இயரே வந்துச்சு, இந்த வருஷம் அந்த பிரச்சனைகள்லாம் வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு நிறைய சேஞ்சஸும் பண்ணியிருக்காங்க. எல்லாத்தையும் இந்த வீடியோவில் கண்டிப்பாக தெளிவாக சொல்கிறேன், ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். ஸ்டார்டிங் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கொஸ்டின் பேப்பர் வந்து பார்த்தீங்கன்னா காலேஜஸ் வந்து அனுப்பிடுவாங்க, இமெயிலில் வந்து சென்ட் பண்ணிவிடுவாங்க. அந்த டைமிங் வந்து பார்த்தீங்கன்னா ஃபார்னூன் செஷனில் எக்ஸாம் எழுதுகிற டைமிங் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கொஸ்டின் பேப்பர் வந்து 9 to 9:30 சென்ட் பண்ணுறோம், நீங்கள் அதை ரீட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் வந்து டைம் ஆஃப் எக்ஸாமினேஷன், நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா 9:30 to 12:30 எக்ஸாம் வந்து எழுதிடணும் நீங்கள் பேப்பரில். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அப்லோடிங் சாஃப்ட் காப்பி நீங்கள் அப்லோட் பண்ணுறது வந்து பார்த்தீங்கன்னா 12:30 to 1:30 உங்களுக்கு 1 hour டைம் கொடுத்துருக்காங்க, நீங்கள் ஸ்கேன் பண்ணிவிட்டு பொறுமையாகவே சென்ட் பண்ணலாம். ஆனால் 1:30 தயவுசெய்து சென்ட் பண்ணுறங்க இமெயிலில், அதுக்கு மேலே சென்ட் பண்ணிங்கன்னா வந்து நிறைய பிரச்சனைகள்லாம் வரக்கூடியதுக்கு வாய்ப்பு இருக்குது. அது எல்லாருமே வந்து சென்ட் பண்ணிவிடுங்க. அது மட்டும் இல்லாமல் ஆஃப்டர்நூன் செஷன் பேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கொஸ்டின் பேப்பர் வந்து 2 to 2:30 வந்து கொடுத்துருவாங்க. அதுக்கப்புறம் 2:30 to 5:30 உங்களுக்கு எக்ஸாமினேஷன் டைமாக இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அப்லோட் பண்ணுறதுக்கு சாஃப்ட் காப்பி 5:30 to 6:30 வந்து கொடுத்துருக்காங்க டைமு, நீங்கள் வந்து திருப்பி இமெயிலில் சென்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக போதுமான டைம் தான் கொடுத்துருக்காங்க. 1 hour வந்து ஸ்கேன் பண்ணுறதுக்கு அப்லோட் பண்ணுறது கண்டிப்பாக போதுமான டைம், எந்த ஒரு நெட்ஒர்க் இஷ்யூவும் மேக்ஸிமம் வராது. ஏன்னா எக்ஸாமும் வந்து ஓப்பன் புக்கில் தான் நடக்குது, நீங்கள் வந்து கரெக்டாக அப்லோட் பண்ணிட்டீங்கன்னா எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து போஸ்ட் போகிறது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் மண்டே வந்து எக்ஸாம் எழுதினீங்கன்னா உங்கள் காலேஜுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரைடேக்குள்ளே பார்த்தீங்கன்னா அந்த பேப்பர் வந்து போயிடணும். ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப லேட் ஆச்சுன்னா அதுவும் வந்து பிரச்சனை ஆகுதுன்ற மாதிரியான விஷயங்கள்லாம் சொல்லியிருக்காங்க. ஆனால் மண்டே நீங்கள் ஒரு எக்ஸாம் எழுதினீங்கன்னா அந்த பேப்பர் வந்து அவங்களுக்கு அந்த வீக் எண்டுக்குள்ளே போயிடணும். ஃப்ரைடேக்குள்ளே பார்த்தீங்கன்னா உங்கள் காலேஜஸ் அந்த பேப்பர் போய் சேர்ந்துடணும் மாதிரி சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி வந்து நீங்கள் வந்து சாஃப்ட் காப்பியும் ஹார்ட் காப்பி ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா எந்த ஒரு ஹேண்ட் ரைட்டிங் சேஞ்சஸும் இருக்கக்கூடாது. இதில் ஒரு ஹேண்ட் ரைட்டிங் அதில் ஒரு ஹேண்ட் ரைட்டிங் இருந்தால் கண்டிப்பாக மால் ப்ராக்டிஸில் புக் பண்ணிவிடுவாங்க. இதுலேயும் பார்த்தீங்கன்னா எல்லாமே இருக்குது, WH1 மால் ப்ராக்டிசஸ் எல்லாமே வந்து புக் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஆனால் கரெக்டாக எல்லாருமே ப்ரிப்பேர் பண்ணி எழுதுங்க, ஒழுங்காக வந்து ஓப்பன் புக் தான் சொல்லியிருக்காங்க, தெளிவாக எழுதுங்க. ஏன்னா நீங்கள் வேறு ஒருத்தர் பேப்பரை வந்து சென்ட் பண்ணுறது மாதிரிலாம் வச்சுக்காதீங்க. கண்டிப்பாக நீங்கள் எழுதின பேப்பரை சென்ட் பண்ணுங்கள், அதே பேப்பரை வந்து பார்த்தீங்கன்னா சாஃப்ட் காப்பி மூலமாக உங்களுக்கு இமெயிலில் சென்ட் பண்ணுங்கள். ரெண்டே வந்து ஒரே மாதிரி இருக்கான்னு வந்து செக் பண்ணுவாங்க. இந்த மாதிரி நிறைய ப்ராசஸும் இருக்குது. அதே மாதிரி உங்களோட பேப்பரில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட சிக்னேச்சர் பேஜ் நம்பர் எல்லாமே வந்து சிக்னேச்சர் வந்து எந்த ஒரு பேஜும் மாறாமல் இருக்கணும், எல்லா பேஜஸுமே ஒரே மாதிரியாக சிக்னேச்சர் இருக்கும், எல்லாமே வந்து செக் பண்ணுவாங்க. அப்படி இல்லைன்னா மால் ப்ராக்டிஸ் அந்த மாதிரியான பிரச்சனைகள்லாம் வரும். ஏன்னா போன வாட்டி பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு வந்து பேப்பர்லாம் வந்து பார்த்தீங்கன்னா போஸ்ட்டே வந்து லேட்டாக போயிருக்கு, அதனால் ஆப்சன்ட்லாம் போட்டிருக்காங்க, நிறைய இஷ்யூஸ் வந்து வந்திருக்கு. ஆனால் இந்த வாட்டி வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டைம் வந்து எக்ஸ்ட்ரா கொடுத்துருக்காங்க. நீங்கள் மண்டே எக்ஸாம் எழுதுறீங்கன்னா ஃப்ரைடேக்குள்ளே வந்து அவங்களுக்கு பேப்பர் போயிடணும், போஸ்ட் வந்து அவங்களுக்கு டேரெக்டாக போயிடணுன்ற விஷயங்களும் சொல்லியிருக்காங்க. அதை கட்டாயமாக எல்லாரும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. கொஞ்சம் லேட் பண்ணிங்கனாலும் கண்டிப்பாக வந்து நிறைய பிரச்சனைகள் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது, அது எல்லாத்தையும் வந்து அவாய்ட் பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக நம்ம கண்டிப்பாக வரக்கூடிய வீடியோஸில் பார்த்தீங்கன்னா அந்த A3 போஸ்ட் கவர் அதுகளை வந்து எப்படி அனக்ஸர் வந்து நம்ம பேஸ் பண்ணணும், அதில் என்னென்ன டீட்டெயில்ஸ்லாம் ஃபில் பண்ணணும், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா A4 ஷீட் வந்து எப்படி வந்து என்னென்ன டீட்டெயில்ஸ்லாம் இருக்கணும்னு சொல்லிட்டு எல்லாமே வந்து நம்ம வரக்கூடிய வீடியோஸ் வந்து கண்டிப்பாக போடலாம். அதெல்லாம் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கணுன்னா நம்ம சேனல் இருக்கு, சப்ஸ்கிரைப் பண்ணலாம். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிங்கன்னா இதுக்கப்புறம் வந்து எல்லா அப்டேட்ஸ் உங்களுக்கு காலேஜ் அப்டேட்ஸ் எல்லாமே வந்து நீங்கள் ஈஸியாக பார்த்துக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்த லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் கண்டிப்பாக காலேஜ் ஃப்ரெண்ட்ஸ் இருந்தாங்கன்னா மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா அவங்களும் நிறைய மிஸ்டேக்ஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இந்த வீடியோ பார்த்தாங்கன்னா அவங்களும் நிறைய விஷயங்கள் வந்து தெரிஞ்சுப்பாங்க.